Hello, motorcycle lovers. In the video, Yamaha new model 150cc entry level naked street fighter in India launch panna poranga. In the 150cc motorcycle porthu varaikum MT15 ku keela vandhi idha position panna poradha solirukanga. So abdi irukumbodhu oralavukku configuration and price um nalla affordable price la irukum abdingiradha nam edhirpaakalam. So enna model endha bike oda platform la irundhu launch panna poranga and enna madrina configuration and enna price range la varapogudhu abdingiradha konjam detail la indha video la paakalam. Ungalku Yamaha la irukkudiya bikes le endha bike romba pidikum abdingiradha indha video oda comment section la comment பண்ணுங்க and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பாத்தீங்கன்னா அப்கமிங் நிறைய பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அட்வென்ச்சர் டூரர் மோட்டார்சைக்கிள், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா R2 அப்படிங்கற ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிள் and then பாத்தீங்கன்னா ஒரு 125cc entry level naked street fighter லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த மாதிரி லைன் அப்ல இருக்கும்போது 150cc naked street fighter பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. எதனால அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியால Yamaha பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து அஃபோர்டபிள் பிரைஸ் ஓர் நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய பைக் எதுவுமே கிடையாது. Of course, Yezdi 150 இருக்கு, பட் அந்த அளவுக்கு நம்ம பேசுற அளவுக்கு பெரிய விஷயங்கள் அந்த பைக்ல இல்ல. சோ இதனால என்ன பண்றாங்க Yamaha அப்படினு பாத்தீங்கன்னா M/150 அப்படிங்கற ஒரு நியூ மாடல் entry level commuter naked street fighter பாத்தீங்கன்னா இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. And இந்த பைக்கோட configurations and prices எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். Because இந்த பைக்கோட பிரைஸ் 1,30,000 ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுக்க போறாங்க. At the same time configurations அப்படினு பார்த்தோம்னா கூட நமக்கு வந்து யூஸ்ட் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், ரியர்ல பாத்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படினு பாக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுக்க போறாங்க வித்தவுட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபெமிலியரான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். லைக் உங்களுக்கு M15 நீங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பைக்கோட ஓரளவுக்கு டிசைனில் வந்து இருக்கு. பட் ஹெட்லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது பை ஃபங்க்ஷனல், பட் இந்த பை ஃபங்க்ஷனல் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான அந்த ஹெட்லேம்ப் டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பைக்கோட டிசைன் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. Yamaha அப்படின்னாலே கண்டிப்பாக இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் பில்டு குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமி நல்ல ஒரு அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால ரைடருக்கு வந்து 100% அந்த கம்ஃபர்டபுளான ரைடை வந்து யமஹாவோட இந்த M/150 அப்படிங்கிற பைக்கெல்லாம் வந்து கொடுக்க முடியும். குளோபல் வைஸ் நிறைய கண்ட்ரீஸில் இந்த பைக் இருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் நல்லா அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க. ஸோ இந்த M/150 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பாருங்க. ஸோ உங்களுக்கு MT15 விட இந்த பைக்கோட டிசைன் வந்து ரொம்பவே அக்ரெசிவான டிசைனாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் அப் ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டிங் செக்ஷன் எல்லாமே வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்டு குவாலிட்டியும் டாப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ரைடிங் பண்ணும்போது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுமோ ரைடருக்கு ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுள் இருக்கும். அண்ட் பில்லியன் அப்படின்னு பார்க்கும்போது MT15 இருக்கிற மாதிரியான அந்த பில்லியன் கம்ஃபர்டபுள் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா என்ட்ரி லெவல் அப்படிங்கும் போது பின்னாடி டெயில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி பெருசு பண்ணாங்கன்னா அந்த பைக்கோட டிசைனே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பில்லியன் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இந்த பைக்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். எந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம் இந்த பைக்கை பில்ட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா TFX அப்படிங்கிற 150cc மோட்டார்சைக்கிளோட அந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் இருந்து இந்த M/150 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. சோ TFX, M/ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எல்லாமே இருக்கு. லைக் இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா இந்த மாதிரியான சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரில எல்லாமே இருக்கிறதுனால இந்தியாவில் அஃபோர்டபுள் பிரைஸுக்கு ஒரு பைக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த M/150 வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ பெஸ்ட் பிரைஸ் 1,30,000 கிட்டத்தட்ட 50 to 55 கிலோமீட்டர் பர் மைலேஜும் 110 km/h டாப் ஸ்பீடும் போகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த M/150 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில், என்ன ப்ரைஸ் ரேஞ்சில், எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2023 பிகினிங்லேயே இந்த பைக் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்தியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு Yamaha-ல இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.